ஸோ கரண்ட்டாக எஜிஎக்ஸ் நிஃப்டி செக் பண்ணி பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக, அதாவது நெகட்டிவ் ஷேரில் வந்து ஒரு 20 or 30 points வந்து கேப் டவுனும் ஓப்பன் ஆகிற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. பட் பாஸ்ட் ஃபியூ டேஸாக பார்த்தீங்கன்னா எஜிஎக்ஸ் நிஃப்டி சொன்ன இடத்துல நிஃப்டி ஓப்பன் ஆகுதா. ஸோ அதனால் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா எஸ்டே கொடுத்துருந்த அந்த சேம் இம்பார்ட்டன்ட் லெவலில் நிஃப்டியில் ஓப்பன் ஆக போகுது, அந்த 20,935. ஸோ இந்த லெவல் வந்து நீ கீழே லெவலாக இருக்க போகுது. இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு 20,000 டெஸ்ட் பண்ணோம். ஒரு வேளை 20,000 பிரேக் பண்ணி மேலே சஸ்டைன் பண்ணாங்கன்னா அதுக்கு மேலே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 21,075-80. ஸோ இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்க போகுது. அண்ட் தென் இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 21,000 மேலே போக விட மாட்டாங்க. ஏன்னா 21,000 நிறையா புட் ட்ரேடர்ஸ் இருந்தாங்கன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக இந்த லெவலுக்கு கீழே வந்து ட்ரேட் பண்ண வச்சு ஆப்ஷன் மீட்டிங்கில் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அவங்க எல்லாமே மாட்டிப்பாங்க. ஸோ அதனால் அவங்க அக்ரஸ்னால் அவங்களோட பொசிஷனை புக் பண்ணிவிட்டு அதை கவர் பண்ண பார்க்கணும். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து மேலே இந்த 21,080 வரைக்கும் அக்ரஸ்னால் மேலே போகும். ஸோ இதுதான் வந்து இன்டர்டேக்கான பிளான் இது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ரெண்டு சினாரியோ எதிர்பார்க்கலாம். ஒன்று இந்த 21,000 கீழேயே ட்ரேட் பண்ணலாம், ஆர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த 20,800 மேலே ஆர் இந்த 20,000-20,900 இன்பிட்டு இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே கூட மார்க்கெட்டை க்ளோசிங் பண்ண வைக்கலாம். பிகாஸ் இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் செல்லர்ஸ் எந்த இடத்துல அதிகமாக ஆப்ஷன் கிடைக்கிது அதை எந்த இடத்துல ஈட் பண்ணி பார்க்கலாங்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பே மீட்டிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறதுனால 20,800-20,000 ஒரு ரேஞ்சாகவே இருக்க போது இன்பிட்வீனில் எந்த 100 பாயிண்ட்டில் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ரெண்டையும் தாண்டி எல்லாத்தையும் இம்பார்ட்டண்ட்டான அந்த கீழெவல்லாம் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களோட பொசிஷனை கவர் பண்ண பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் அக்ரஷனான ஒரு ஃபாலோ ஆர் அக்ரஷனான ஒரு ரைஸே வரும். ஸோ அன்டில் தென் அக்ரஷன் ட்ரேட் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேக்னெட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த டோஜி கேண்டிலுக்கு இன்சைட்லேயே ஒரு இன்சைட் கேண்டிலாக தான் மார்க்கெட்டுனோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஐடி செக்டர் வந்து நான் 1 வீக் டைம் ஃப்ரேம் எடுத்துங்க. 1 வீக் டைம் ஃப்ரேம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் போது, ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் சிங்கோட ஹைக்கு நோக்கி மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. பட் ப்ரீவியஸ் சிங்கோட ஹைக்கு மேலே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கே 11th April 18th April ஸோ இது வீக்லி டைம் ஃப்ரேமு. 11th April கேண்டிலும் 18th April கேண்டிலோட ஹையர் லோ போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்துடும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிங்கோட ஹையை நோக்கி போயிட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த கேப் ஆர்டர் பிரேக் பண்ணக்கப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் டைமே எக்ஸாக்டாக மார்க்கெட் மேலே வந்துட்டு இந்த கேப் பார் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ அதையும் மறந்துடாதீங்க. ஸோ ஐடி செக்டர் இந்த கேப் பாரில் எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத பாருங்கள். பிகாஸ் இது ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட வந்துட்டதுனால நிஃப்டியை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணோம். ஏன்னா இங்கே 20th November டில் டேட் வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப்பப்போ ஓப்பன் ஆகி அந்த கேப்பப் நினச்சி பாசிட்டிவாகவே மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் எந்த ஒரு சைன் ஆஃப் கரெக்ஷனோ ஆர் கன்சாலிடேஷனோ வரலை. ஸோ அதனால் ஐடி செக்டர் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டுருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அண்ட் ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டு பேர்த்துலேயும் சேம் ஸ்டோரி தான். அந்த டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணி அந்த இன்சைட் டோஜி கேண்டிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த எஸ்டர்டேஸோட ஹை ஆர் ப்ரீவியஸ் டேஸோடைய லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைரக்ஷனல் வியூ வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இந்த 25th December 4th December ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ண பார்ப்போம். ஒன்ஸ் அதையும் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் ஆல் டைமையை ரீட்டேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் மேப் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்ன சிமிலர் பேட்டர்ன், என்ன எதிர்பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்போல்லாம் கீ லெவல் பிரேக் பண்ணுதோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லெவலில் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகும், ஆர் மறுபடியும் கீழே வரலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபேப் பிரேக் அவுட்ஸ் நிறையவும் வரும். ஸோ இதில் எந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணுதுங்கிறத எஃப்எம்டிஎஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரிக்கு சொல்லியிருந்தது தான் இந்த 20,935 மேலே சஸ்டெயின் பண்ணால் 21,000 போவாங்க. 21,000 மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா இந்த 21,075-80 ரேஞ்சை டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் சைன் ஆஃப் வீக்னஸ் வந்து இந்த 20,800 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஃபால் எதிர்பார்க்கலாம். அன்லஸ் ஆர் அன்டில் இந்த 20,800 மேலே சஸ்டெயின் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட்டில் பெரிய ஃபாலில் எதிர்பார்க்க முடியாது. அது இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறதுனால கொஞ்சம் ஆப்ஷன் செலர்ஸ் கேஷ் ஃபுல்லாக தான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடியும் சந்திப்போம். மகிழ்ச்சி.